இது வரைக்கும் எவனோ எதிர்த்து நின்னா ஜெயிச்சீங்க. இப்ப எதிரில நிக்கிறது உங்க மக. கத்தியை எடுக்கிறதுக்கும் உயிர் எடுக்கிறதுக்கும் நான் இதுவரை யோசிச்சதே கிடையாது. முதல் தடவையா என் எதிர நிக்கிற ஒருத்தனை என்ன செய்ய போறோன்னு தெரியாம ஆடி போயிருக்கேன். நான் தான் அவனை லண்டனுக்கு அனுப்பி படிக்க வச்சேன். எது பண்ணாலும் எந்த விதத்திலையாவது அவன் நமக்கு உதவியா இருப்பான்னு நினைச்சேன். எனக்கு அவன் செல்லங்கிறத தாண்டி அவனுக்கு நான் எப்பவும் ஹீரோவா தெரியறேன். என்ன தெய்வம் மாதிரி கொண்டாடுறான். கொஞ்ச நாள் வெளிநாட்டுல இருந்ததால என்னோட ரெண்டாவது முகம் அவனுக்கு தெரியாமையே போச்சு. நான் வேணா தம்பிகிட்ட பேசி பார்க்கட்டா சார்? நோ 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 நோ, இப்ப வேண்டாம். அதுக்கு நேரம் வரட்டும். என்ன ஒண்ணு, அவன் என்னை கொண்டாடுறது ஒரு வகையில நல்லதுன்னு நினைச்சேன். இப்போ அதே மனசு எனக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. இதை நான் எதிர்பார்க்கல. அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. இப்படித்தான் வரும். இதுதான் விதி. விதி சொல்ற சதி. நான் சொன்னபடிதான் நடக்குது. இனியும் இப்படிதான் நடக்கும். அந்த வாரிசு எதிரில வரப்போற நேரம் கிரகம் மாறுது. சூதாட்டத்துல எதிரியோட கை ஓங்குது. அதனால தோல்வி மேல தோல்வி வர ஆரம்பிச்சிருச்சு. சொந்தத்தையே உனக்கு எதிராக நிறுத்திருச்சு பாத்தியா? இதெல்லாம் தான் உன் எதிர்காலத்துக்கான கெட்ட சகுனம் கழிவறதா? நான் என்ன செய்ய? இப்ப வரைக்கும் அந்த வாரிசை என்னால கண்டே பிடிக்க முடியல. அந்த நாய் வாயை திறந்திருந்தா அந்த வாரிசோட கதை எப்பவோ முடிஞ்சு போயிருக்கும். அவன் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான். இப்போ என் மக. எனக்கு தோல்வியை பார்த்து ஒரு பக்கம் பயமா இருக்கு, இன்னொரு பக்கம் வெறித்தனமா கோபம் வருது. ஆனா யார் எதிரின்னு தெரியாம எப்படி போராட முடியும்? யாருக்கும் பயப்படாதவ விதிக்கு பயப்பட்டே ஆகணும். இப்போதைக்கு இந்த சிக்கல்ல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு பார்க்கணும் கழிவரதா. சரி, 4 கோடி செலவாயிடுச்சு. அது உனக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லையே. மற்றபடி அந்த இடம் உன் பேர்ல தானே இருக்கு. அப்ரூவல் இருக்கு, லைசன்ஸ் இருக்கு. எப்ப வேணாலும் நீ ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம். அதனால இப்போதைக்கு நீ சைலண்டா இரு. கொஞ்ச நாள் ஆற போடு. அத பத்தி எனக்கு கவலை இல்லை. கெட்ட நேரத்தோட ஆரம்பமே இப்படி இருந்தா அதோட உச்சம் எப்படி இருக்கும்? அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இங்க ஆரம்பிக்கிற தோல்வி ரொம்ப வீரியமா உச்சத்துல கொண்டு போய் உன்னை நிறுத்தும். இது வரைக்கும் அந்த வாரிசு உன்னை நேருக்கு நேர் சந்திக்கலன்னு நினைக்கிற. அதுக்கு மட்டும் தான் தான் வாரிசுன்னு தெரிஞ்சு எதிர்க்க வந்து நின்னுடுச்சுன்னா மொத்தமும் அழிஞ்சு போயிடும். பேரு, பணம், புகழ் அத்தனையும் அழிஞ்சு போயிடும். ஜாக்கிரதை. பதட்டமா இருக்கு. பெரிய ருத்ர தாண்டவம் ஆடி இவ்வளவு சொத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன். புலி எல்லையை காக்குற மாதிரி வர்றவனை அடிச்சு கொண்டு என்னோட எல்லையை தக்க வச்சிருக்கேன். இதை என்னால இழக்க முடியாது, இழக்கவும் மாட்டேன். ஏதாவது பண்ணுங்க. பரிகாரம், பூஜை, யாகம், ஹோமம், இப்படி ஏதாவது பண்ணுங்க. அந்த சனியம் பிடிச்ச வாரிச ஒழிக்க ஏதாவது பண்ணுங்க. எப்பவுமே பரிகாரங்கிறது வெயிலுக்கும் மழைக்கும் கொடை பிடிக்கிற மாதிரிதான். இருந்தாலும் ஒரு பரிகார பூஜை பண்ணி பார்ப்போம். அதுதான் இப்போதைக்கு நம்மால செய்ய முடியும். பெருமாள் சார், குருஜி என்ன கேட்கிறாரோ கூட உடனே பரிகார பூஜை நடந்தாகணும். ஓகே சார். என்னன்னா இவங்களை எங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்? என்னமா பண்றது, நடந்து நடந்து போச்சு. எல்லாம் போக போக சரியா போயிரும். நீ வா கோபி, வா போலாம். இனிமே உங்க தாஜ்மஹால் வசந்த மாளிகை எல்லாமே பார்த்து ரெண்டு பேரும் வலது கால எடுத்து வச்சு உள்ள வாங்க.
பாப்ல உங்க அம்மா என்னிக்காச்சு வாடகை வசூல் பண்ண சொல்லிருந்தா கூட இந்த பக்கம் நீ வந்திருக்க மாட்டே. உன் விதிய பாத்தியா? கடைசியில உன்னை இங்கேயே கொண்டாந்து உருட்டி விளையாடுது பாரு. ஊரு உறவுன்னு அத்தனை பேரும் கூடி நின்னு ஆர்த்தி எடுத்து உள்ள கூப்பிட்டுருக்கணும். இப்படி யாருமே இல்லாம காலடி எடுத்து வைக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அதுக்கு ஊரு உலகம் பெருமைப்படுற மாதிரி காரியத்தை இவங்க செஞ்சிருக்கணும். இவங்க அப்படியா செஞ்சாங்க? சொந்த அண்ணனுக்கே துரோகம் இல்ல செஞ்சிருக்கான். ஐயய்யய்யய்ய, என்ன மாமா நீங்க, உங்களோட பெரிய தொந்தரவா போச்சே. எங்க அம்மாவே பரவல போல இருக்கு. ஓஹோ, இதுல உனக்கு எரிச்சல் வேற வருதா? பேசாம அந்த மூலையில சாஞ்சு உட்காரு. என்னங்க, புது பொண்ணு மாப்பிளையும் வெறும் தரையிலே உட்காருவாங்க? பக்கத்து வீட்டுக்கு போய் பாயோ இல்ல பெட்ஷீட்டோ ஏதாவது வாங்கிட்டு வாங்க. அப்படியே தொடப்புமா வாங்கிட்டு வாங்க. எதுக்கு குடுக்குறாங்களோ அதை நான் வாங்கிட்டு வரேன். சரி, நீங்க இருங்க, நான் போய் தண்ணி எல்லாம் இருக்கான்னு பாத்துட்டு வரேன். எங்க என்னங்க இது, பகல்ல போய் ஏன் கழுத்துல லைசன்ஸ் கட்டியாச்சுல, அத மறந்துட்டியா? ஐயோ, சொன்னா கேளுங்க. இனிமே ராத்திரி பகல் எல்லாம் கிடையாது. நீ வீட்டு குடத்துல இருக்கிற தண்ணி எப்ப வேணாலும் குடிப்ப. கோபி, உன் வீட்டு குடத்துல இருக்கிற தண்ணி தான், ஆனா நாங்க போனதுக்கு அப்புறம் குடி. கூட வயசு பொண்ணு வேற வந்துகிட்டு இருக்குது, என்ன இது? பட்ட பகல்ல கதவை திறந்து போட்டு என்ன இது? நீ போய் வீட்டு வேலை எல்லாம் செய்ப்போ. நீ வா. அப்புறம் அப்புறம் ரெடி ஆயிடுச்சா? ஆ, ரெடிங்க. சரி சுமதி, இங்க வாமா. ஆ, இந்த வரேன். கோபி, ஆ, விளக்கேத்துமா. வீடு விளங்கி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வேண்டிக்க. செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சிரு சாமின்னு வேண்டிக்க. இன்னொருத்த வயித்திருச்சல் ஆரம்பிச்ச வாழ்க்கை நல்லபடியா போகணும்ல. மாப்ள, நீயும் வேண்டிக்கடா. என்ன சோகம்? என்ன செய்யணும்? வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும். கையில காசு இருக்கா? செளியம் கொடுத்தால பணம், அதுல கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குதே, அத வச்சு சமாளிக்கலாம். அது சரி. அப்படின்னா ஒரு லிஸ்ட போடுவோம். இங்க பாரு, பெரிய லிஸ்ட் எல்லாம் போட்டுறாத. அத்தியாவசியமான பொருளை மட்டும் வாங்கலாம். ஏன்னா பேமெண்ட் ரொம்ப கம்மியா இருக்குது. எனக்கு தெரியாதா, உங்க கூட சேர்ந்து தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு வாழ்க்கை ஆரம்பிச்சவனா. எல்லாம் எங்களுக்கும் அனுபவம் இருக்கு. புதுசா கல்யாணம் ஆனவங்க முன்னாடி பழைய கதையெல்லாம் எதுக்கடி பேசிட்டு இருக்க? பின்ன எங்க கஷ்டத்தை யாருக்கிட்ட சொல்றது? கேப்ல கடா விட்ட பாக்குற பாத்தியா? மாப்ள, நீங்க ரெண்டு பேரும் இங்க இருங்க, நாங்க மூணு பேரும் போய் எல்லாம் பர்சேஸ் பண்ணிட்டு வந்துறோம். என்ன பாத்து மாமா, எது எடுத்தாலும் நான் கமிஷன் அடிப்பேன். நீங்களும் என்ன மாதிரி தான். சரியா, எல்லா இடத்துல அடிக்கிற மாதிரி என்கிட்டயும் அடிச்சிடாதீங்க. ஏண்டா, நான் என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலைய பாரு, நாங்க போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துறோம். வா போலாம். வா மகளே, பாத்து வாசறலாம். வாடி, பை. அப்புறம் என்னங்க பகல்ல போய்? ஏய், நீ பொண்டாட்டிடி, எவன் வந்து என்ன கேப்பான்? அவ்வளவுதான். ஊதாவே, கையறா. நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சதா நான் உன்னை செக் பண்றதுக்காக வந்தேன். இங்க பாரு, சாந்தி முகூர்த்தம் சம்பிரதாயப்படி இன்னைக்கு ஈவினிங் நடக்கும். அது வரைக்கும் அவசரப்படாம இருன்னா ஒழுங்கா இருக்கணும், புரியுதா? நீயும் தான் சரியான இம்சம் மாமா. நீ இரு, நான் கதவை சாத்திட்டு வரேன். எனக்குன்னே வரானுங்க போல இருக்கு. வியவஸ்தையே இல்லாம சின்ன ஜெர்சன் அப்படி இப்படி இருக்கும்னு விடாம நீ வாடி என் செல்ல பொண்டாட்டி. ஹலோ, அவர் சொன்னது மறந்துடுச்சா? எல்லாம் ஞாபகம் இருக்கு,
அதுக்காக கொஞ்சம் கூட தொடக்கூடாதா? எந்திரிங்க, நல்லது கெட்டது சாமி எல்லாம் பார்க்கணும். இப்பதானே விளக்கேத்திருக்கோம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. கல்யாணம் வரைக்கும் பொறுமையா இருந்தாலும் அது பத்தாதா? எங்க பெரியவங்க சொன்னா கேக்கணுங்க. அவங்க சொல்லிட்டு போனது கரெக்ட் தாங்க. நினைக்க நினைக்க இப்ப வேதனையா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் இந்த நேரத்துல இல்லனா ஆதரவில்லாம தான நம்ம இருந்திருப்போம். ஏய், அது எதுக்கு இப்ப நினைக்கிற? இதான் கிடைச்சதா? அத நினைச்சு சந்தோஷப்படு. ஆமா, அந்த லூசு பையனுக்கு நம்ம துரோகம் பண்ணோம். இப்ப என்னன்ற? எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுல வந்து உட்காந்துட்டோம்ல, இதே மாதிரியே எல்லா விஷயமும் நடக்கும். நீ கவலைப்படாத. எங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு வருத்தமே இல்லையா? என்னத்துக்குடி வருத்தம்? நமக்கு பிடிச்சிருந்தது கட்டிக்கிட்டோம். அவங்க கோவப்பட நாம என்ன பண்ண முடியும்? இதோ பார், சும்மா கோவப்பட்டு நம்மளை துரத்தி விட பாப்பாங்க. நான் விட மாட்டேன். அந்த வீட்டுல பாதி சொத்து எந்து, அத வாங்காம விட மாட்டேன். எப்ப பார்த்தாலும் சொத்து தானா? உங்க அண்ணன் பாவம் இல்லையா? ரொம்ப நல்ல மனுஷன். அவர் மட்டும் நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசலனா இந்த வீடு கூட நமக்கு கிடைச்சிருக்காது. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு துரோகம் பண்ணிட்டத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. ஐயே, நீ என்ன அந்த சிகாமணி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? பாரு பாருன்னு சொல்றேன்ல, போனது போனதுதான். அதை யாரும் சரி பண்ண முடியாது. இனி நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட லைஃப், அதை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். இனி எப்படி ஜாலியா இருக்கிறது, எப்படி சந்தோஷமா இருக்கிறது, அத பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லையாங்க? அதெல்லாம் பார்த்தா வேலைக்காகுமா? ஆடு சாவுதே நினைச்சா மட்டன் சாப்பிட முடியுமா? என்ன பொறுத்த வரைக்கும் நாம சந்தோஷமா இருக்கணும், நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணணும், அவ்வளவுதான். சை, என்ன புழுக்கம், முதல்ல ஃபேனை வாங்கி மாட்டணும். எனக்கு பயமா இருக்குடி. Come on வித்யா, இந்த மாதிரி சான்ஸ் நாம எப்பவுமே மிஸ் பண்ணவே கூடாது. அம்மா வெளிய போயிருக்காங்க, அப்பா அண்ணா யாருமே வீட்ல இல்ல. வேலைக்காரிய கூட நான் எக்மோர்க்கு அனுப்பிட்டேன். வெளிய செக்யூரிட்டி தான் இருக்கான். நாம இங்க என்ன பண்றோம்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு உங்க அப்பா வந்துட்டாருனா? சான்ஸே இல்ல. அப்பா வந்த ஹாரன் சவுண்ட் கேக்கும், அப்பாவோட கார் உள்ள வரணும். அதுக்குள்ள நாம எல்லாத்தையும் செட் பண்ணிரலாம். எனக்கு என்னமோ நர்வஸாவே இருக்குடி. ஏய், இப்ப இருக்கிற யங் கேர்ள்ஸ் எல்லாம் என்னென்னமோ பண்றாங்க. என் அம்மா தான் என்ன அது பண்ணாத இது பண்ணாதன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படி ஒரு போல்ட் ஸ்டெப் நம்ம எடுக்கலன்னா நம்ம உருப்படவே மாட்டோம். நீ சொன்ன அன்னைக்கு தம் அடிச்சோம். ரெண்டு நாள் நான் காஃப்ல கஷ்டப்பட்டேன். இப்ப இது வேறையா? என்ன ஆக போதோ? நம்ம என்ன ஃபுல் பாட்டில் அடிக்க போறோம்? ஜஸ்ட் டூ ஷாட்ஸ். சரிடி. ஹே, பிளைண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணு. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குடி. ஃப்ரீ கோட் பண்றதா இப்பெல்லாம் ஃபேஷனே. சரி, நான் என்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்னு பாத்துட்டு வரேன். யாருமா, என்ன வேணும்? அம்மாவை பாக்கணும். நீ யாருமா? என் பேரு கண்மணி. என் ஃப்ரெண்ட் ஆனந்திக்கு அம்மா ரொம்ப நல்ல பழக்கம். அது சம்பந்தமா அம்மாவை கொஞ்சம் பாக்கணும். அம்மா வெளியில போயிருக்காங்க, அப்புறமா வந்து பாருங்க. போங்க. எங்க போயிருக்காங்க, எப்ப வருவாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. இங்க எல்லாம் நிக்க கூடாது, போமா. உதவி கேட்டா கட்டாயமா செய்வாங்க, ஆனா இந்த ஆள் விரட்டுறானே, என்ன பண்றது? இது மட்டும் தான் இருக்கு. வருத்த முந்திரி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். பரவாயில்லடி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணனும். ஹலோ செக்யூரிட்டி. அம்மா சொல்லுங்கம்மா. கடைக்கு போனும். கையில பணம் இருக்கா? இருக்குமா, பெருமாள் சார் கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்ப உள்ள இருக்கும்போதே தான் இவன் இல்லன்னு போய் சொல்லிருக்கானா? அண்ணா, ஓகே, நீங்க பக்கத்துல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வருத்த முந்திரி இருந்தா வாங்கிட்டு வந்துருங்க. இதோ உடனே போய் வாங்கிட்டு வரேன்மா. Thank you.
yours. Cool, cool, cool. Amma? Amma? எப்படி இருக்கு? செம்மையா இருக்குடி. அம்மா அம்மா அப்படியே கையில ஒரு தம் இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். எல்லா அநியாயத்தையும் ஒரே நாள்ல பண்ணக்கூடாது. ஒன்னொன்னா தான் பண்ணணும். அம்மா ஏய் எனக்கு இந்த பாட்டு பிடிக்கலடி. வேற பாட்டு போடு. हलो நான் திருடி இல்ல அம்மாவை பார்க்க வந்த. என்ன அம்மாவை பார்க்க வந்த? ஆளே இல்லாத வீட்ல அம்மாவோ ஆயாவோ எங்கடி இருக்காங்க? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நான் வசந்தி அம்மாவை பார்க்க வந்த. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. எங்க அம்மாக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மலமலன நாய் மாதிரி வீட்டுக்குள்ள வந்து நிக்கிற. ஹலோ என்னங்க இது? திருடின்னு சொன்னீங்க, அப்புறம் நாய்ன்னு சொல்றீங்க. மரியாதைனா என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? தப்பா பேசாதீங்க. நான் அம்மா கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். ஏய் சும்மா இருடி, அம்மாட்ட போட்டு குடுத்துற போறா. சோ வாட்? ஏய் அம்மாவ தெரியணும் சொன்னா நான் சும்மா விட்டுருவேன் நினைக்கிறியா? சொல்லுடி எதுக்கு வந்த, என்ன திருடுன சொல்லு. சொல்லுடி. ஹலோ பாருங்க, நீங்க குடிச்சிருக்கீங்க, கண்டபடி பேசுறீங்க. நான் திருடி இல்லன்னு சொல்றேன்ல. அடச்சி வாய் மூடு. சத்தம் இல்லாத வீட்டுக்குள்ள வந்து பாத்திரத்தை எல்லாம் தள்ளி விட்டுட்டு இருக்க. நீ திருடி இல்லன்னு சொன்னா நான் நம்பணுமா? ஏய் செக்யூரிட்டி கூப்பிடுறேன். செக்யூரிட்டிய கடைக்கு அனுப்பி இருக்கோம். நீ சொல்லுடி என்னடி திருடுன, எதுக்கு இங்க வந்த சொல்லு. என்ன திருடிட்டு போறானு வந்த? நான் ஒண்ணும் எடுக்கல சொல்றேன்ல. நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. நான் எதுவும் எடுக்க வரல, உதவி கேட்கலான்னு தான் அம்மாவ பாக்க வந்தேன். ஏய் நோ நோ நோ, நான் உன்னை நம்ப மாட்டேன். இவன் நம்ம சொன்னா கேட்க மாட்டா? நீ வந்து இவள செக் பண்ணு, வா நம்ம செக் பண்ணலாம். விடுங்க, ஸ்டாப் இட். நீ திருடி இருக்க, விடுங்க. நீ சொல்றல பேசுனா நான் உன்னை நம்பிடுவேன். ஏய் நான் எதுவும் எடுக்கல, நம்ப வேண்டாம். நம்ம செக் பண்ணலாம். ஏய் விடுங்க, நல்ல செக் பண்ணு. என்ன விடுங்க சொல்றல, விடுங்க. விடுங்க, விடுங்க. ஏய் விடுங்க, விடுங்க. நீ எங்க வீட்டுக்குள்ளே வந்து எங்க அம்மா மேலே கழிச்சிட்டியா? அடி அவளை அடிச்சு கைய ஓட. போதும் விடுடி. அம்மா இவளெல்லாம் இப்படியே விடக்கூடாதுமா. உடனே போலீஸ்க்கு போன் பண்றேமா. எங்க இப்ப நான் என்ன செஞ்சிட்டேன்னு போலீஸ் எல்லாம் கூப்பிடுறீங்க? வசந்தி அம்மா பார்க்க வந்தேன், அது தப்பா? இப்படி ஏங்க இந்த மாதிரி அக்கிரமம் பண்றீங்க? ஏய் நம்ம குடிச்சிருக்கோம்டி, போலீஸ் போனா நமக்கு தான் பிரச்சனை. இதாவது சொல்லி அனுப்பிடு. செக்யூரிட்டி போலீஸ் கிட்ட எல்லாம் போக வேண்டாம். இவளை அடிச்சு வெளியே துரத்துங்க. அம்மாக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஏய் வா வெளிய. ஏய் இரு, ஒரு நிமிஷம் பேக் கொடு. என் நம்பருக்கு கால் பண்ணிருக்கேன். இங்க பாரு, என் வீடு முழுக்க தேடி பாப்ப, ஏதாவது பொருள் மிஸ் ஆச்சு செத்தடி நீ. புடிதா செக்யூரிட்டி, இவளை வெளியே துரத்து. விடுங்க, என்ன விடுங்கன்ற? விடுங்க, நானே போறேன். மாமாங்கற மாமா, என்ன விடுங்க, நானே போறேன்னு சொல்றல, விடுங்க. வா வா, இனிமே இந்த பக்கமே வர கூடாது.